யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்ஐபின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கிரிட்டிசைஸும் வந்து பண்ணாதீங்க. நான் எதற்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, என்னால் வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக ஆர்ஐபி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், நான் கடைசியாக போஸ்ட் போட்டது வந்து தீபாவளி வீடியோ. ஸோ தீபாவளி வீடியோக்கு அடுத்த நாள் வந்து நவம்பர் 17 என்னோட ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டார் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில். வந்து நவம்பர் 17 மார்னிங் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிட்டார். நான் கடைசி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியில் 609 மெம்பர்ஸ் வந்து இருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து வினோ வந்து எப்படி கலாய்ச்சிட்டே இருப்பேன், எல்லா வீடியோலேயும் வினோ வினோ வினோன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். பட்டு அடுத்த நாள் நவம்பர் 17 வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் கூட இல்லை, ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் என்னை தவறிட்டார். ஸோ இதனால தான் வந்து நான் ஆர்ஐபின்னு போட வேண்டான்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னுமே வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவர் என்னை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறத வந்து இன்னும் நான் உணரவே இல்லை. இன்னுமே என் கூட தான் இருக்கார், என்னை சுற்றி சுற்றி தான் வர்றாரு, ஹேமா ஹேமான்னு கூப்பிடுற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் ஆர்ஐபின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அவர் சுற்றி சுற்றியே தான் என்ன என் கூடவே தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் வினோ இறந்து ஒரு 20 days தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து திட்டுவாங்க இதை பார்த்துட்டு. பட் என்னால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு எதையுமே யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு நான் மனசொடைஞ்சு இருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து போட்டேன் அப்படின்னா, யாராவது நீங்கள் ஆறுதலாக பேசுகிற 4 வார்த்தை வந்து எனக்கு கண்டிப்பாக ஆறுதல் அளிக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேனே தவிர, நான் வந்து இதை பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு 4 வார்த்தையும் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சோஷியல் மீடியாஸில், வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா வீடியோ போடுறதில்ல, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இது ஒன்றுமே வந்து ரீசன், நான் எப்படி வந்து வீடியோவில் இருப்பேனோ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேனோ அதே மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்லேயும் இருப்பேன். எப்பயுமே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பேன். பட் நான் அப்படியே வந்து இந்த இன்சிடெண்ட் ஒரு அப்சைட் டவுனாக என்னை மாற்றிருச்சு. இன்னும் இந்த இதிலிருந்து வெளியே வரவே முடியல, என்னால் ஒர்க்லேயும் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி ஏதாவது பண்ணலாம், இப்படியே இருந்தேன்னா நானும் ரொம்ப உடஞ்சிருவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து வீணாக ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ரிஃப்ரெஷிங்காக ஆகட்டும்னு சொல்லி நான் இதை யோசிச்சு பண்ணுறேன். தயவு செஞ்சு யாரும் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, யூடியூப்பில் போட்டு தான் வந்து இப்படி ஆயிருச்சு, ஒரு திருஷ்டி பட்டுருச்சோ அப்படின்னலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் எனக்கு வந்து நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, இந்த யூடியூப் ஃபுல்லாகவே எனக்கு வினோ கொடுத்துட்டு போன மெமரிஸ் தான். அந்த டிமார்ட் வ்ளாக் ஆகட்டும், தீபாவளி வ்ளாக் ஆகட்டும், எல்லாமே எனக்கு வினோ கொடுத்துட்டு போன மெமரிஸாக தான் வந்து நான் நினைக்கிறேன். அதனால் கண் திருஷ்டினெல்லாம் வந்து யாரும் சொல்லிடாதீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வேணும். நான் இதுக்கு மேலேயும் வீடியோஸை கண்டினியூ பண்ணுவேனா என்னன்னு தெரியல. நீங்கள் டெய்லியும் நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ வினோ வந்து என்னையும் தக்ஷுமையும் வந்து சாமியாக இருந்து இனி பார்த்துக்குவார், அத்தைய பிரவீனை அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, தக்ஷுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நாங்கள் இதிலிருந்து ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக, இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய இழப்பு தான். அது
வேர்ட்ஸால் சொல்லிக்க முடியல. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடிஞ்சு அதில் ஏதாவது இனி மீண்டு வந்தால் தான் உண்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா நான் வந்து வினோக்காக தான் கவிதை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவர் போனதுக்கப்புறமா வந்து மனசு வெறுத்து கடைசியாக ஒரு கவிதை வந்து எழுதினேன். ஸோ இதை படிக்கிறது மூலமாக அவர் வந்து எங்காவது இருந்து ஏன் என் பக்கத்துலேயே உட்காந்து இந்த கவிதையை கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள் இந்த கவிதையை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் நான் கவிதை எழுத ஆரம்பிச்சினோ அதை வந்து இந்த கடைசி கவிதையோடு முடிச்சுக்கிறேன். நிறைய ஆன்லைனில் காலேஜில் எல்லாம் வந்து எழுதி கவிதையில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ கடைசியாக நான் வந்து வினோ உனக்காக எழுதின கவிதை இது, எங்காவது காற்றுல இருந்தேன்னா நீ கேட்டுக்கோ. காற்றுல கலந்துட்டியே கனவாக இருக்கக்கூடாதான்னு கனவு தான் கண்டேனி. நீ கொடுத்த மல்லிகைப்பூ மனம் கூட போகலையே, மனசெல்லாம் நீதானே மாமா நீ மட்டும்தானே, மனசெல்லாம் நீதானே மாமா நீ மட்டும்தானே. என்ன அவசரம்னு என்னை விட்டுட்டு நீ போன, ஒரு சொல்லு சொல்லியிருந்தா யமன் கூட போயிருப்பேன், ஒரு சொல்லு சொல்லியிருந்தா யமன் கூட போயிருப்பேன். பச்சை மண்ணு தேம்புது தேடி பார்த்த சொல்லு இல்லை, ஊருலகம் மெச்சும்படி எங்கப்பன் சொன்னாரே, மனம் போல மவராசன் நான் தேடி கிடைக்கலையே. குதிரை வாங்கி வருவேன்னு சொன்னையா, காலமெல்லாம் அந்த சொல்லு காதுக்குள்ளே கேட்குதையா. நீ குடித்த பாலெல்லாம் உதிரமாக கொட்டுச்சையா, பெத்தவ தான் பார்த்தாலும் பைத்தியதான் ஆனாளே. எங்கப்பன் எங்கன்னா என்னத்தை சொல்லுவேணும், என்ன சொல்ல ஆசைப்பட்ட கனவுல சொல்லையா. சாமிக்கிட்ட போயிட்டேன்னு சொல்லவா இல்லை சாமியாக ஆகிட்டேன்னு சொல்லவா, சாமிக்கிட்ட போயிட்டேன்னு சொல்லவா இல்லை சாமியாக ஆகிட்டேன்னு சொல்லவா. நான் கூட சகுனமாக ஆவேன்னு நினைக்கலையே, நான் கூட சகுனமாக ஆவேன்னு நினைக்கலையே. மனசெல்லாம் கருங்கல்லா உன்னால் ஆனதையா, மஞ்சளும் குங்குமமும் காதோரம் லோலாக்கும் கண்டாங்கி சேலையும் தான் உன்னோட முடிஞ்சதையா. சண்டக்காரியாக இருந்தேனா சமாதானமாக போயிடலாம், எந்திரிச்சு வாமாமா என்கிட்ட வாமாமா, எந்திரிச்சு வாமாமா என்கிட்ட வாமாமா. காலமெல்லாம் கண்கசக்கி கோலையாக இருப்பேன்னு கனவுலையும் நினைக்காத, அப்பனா நான் இருப்பேன் ஆயுசுக்கும் நான் இருப்பேன், அப்பனா நான் இருப்பேன் தக்ஷுக்கு ஆயுசுக்கும் நான் இருப்பேன். ஸோ இதுதான் வந்து வினோ உனக்காக நான் கடைசியாக எழுதின கவிதை. எங்கே இருந்தாலும் என்னை சுற்றி இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீ கேட்டிருந்தேன்னா கண் கலங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டேங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த வீடியோ எல்லாம் போடுவேன்னா என்ன பண்ணுவேன் எதுவுமே சுத்தமாக பிளாங்காக இருக்குது. பார்க்கலாம்.